Hello friends, welcome to our channel. Today நம்ம பார்க்க போற ரெசிபி வெள்ளை சுண்டல் தாளிப்பு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வெள்ளை சுண்டல் அட்வான்டேஜ் பத்தி நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எப்பவுமே வெள்ளை சுண்டல்ல கொழுப்பு குறைவா தான் இருக்கும். நார்ச்சத்து அதிகமா இருக்கும். விட்டமின்ஸும் அதிகமா இருக்கும். ஜிம்முக்கு போறவங்க, டயட் ஃபாலோ பண்றவங்க எல்லாமே டெய்லியும் 200 கிராம் ஆச்சும் வெள்ளை சுண்டல் நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா அதிகமா எனர்ஜி தரக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து நிறைந்துள்ள ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் தான் வந்துட்டு கொண்டக்கடலை. நீங்கள் டெய்லியும் 3-4 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய ஒரு எனர்ஜிக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் சுண்டல்லையும் இருக்குது. நீங்கள் டெய்லியும் இதனால் சாப்பிடுங்க. இதை நல்லா பாயில் பண்ணி அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாலில் கூட கலந்து குடிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் தாளிக்கிறதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் மிளகாய், பச்சை மிளகாய் 4, பெரிய வெங்காயம் 1, தேங்காய் துருவல் 1 கப்பு, கருவேப்பிலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு தவா எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஹீட் ஆன உடனே நம்ம கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு நிறையா போட்டுக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு போட்டால் தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே எந்த டிஷ் பண்ணினாலுமே வெங்காயம் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். ஏன்னா அப்போ தான் நம்ம தாளிக்கிறது கரெக்டுன்னு நம்மளுக்கு தோணும். ஸோ இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக குக் ஆகும். மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால காரத்துக்கு மிளகாய் தூள் போட தேவையில்லை. நீங்கள் சப்போஸ் பச்சை மிளகாய் போடலை, ஒவ்வொருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூஸில் பச்சை மிளகாய் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ பாயில் பண்ண சுண்டல் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் ஆனியனோட. சுண்டலில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி ரெகுலராக எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க. டெய்லி ஈவினிங் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் அடிக்கடி வீக்லி 2 டேஸ் ஆச்சும் நல்லா சுண்டல் குழம்பு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் துருவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் தான். ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். ஸ்டொமக்கில் ப்ராப்ளம், கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும் இந்த மாதிரி ஸ்நாக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி வைக்கலாம். இப்போது பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான வெள்ளை சுண்டல் இப்போது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது, நீங்கள் டெய்லி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டொமக்கில் ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் எங்கள் லிட்டில் பிரின்சஸ் சமையலை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் எங்கள் லிட்டில் பிரின்சஸ் சமையலை பார்த்ததுக்கு தேங்க்யூ.